நண்பர்களே வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு எல்டிசி ஃபெசிலிட்டியை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதில் ரிமோட் லொக்காலிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்பென்சேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 10 வருஷமாகவே 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அது இப்போ முடிய இருந்தது வந்து 25 செப்டம்பர் 2024. அதில் வந்து இப்போ இன்னொரு 2 வருஷம் அந்த ஸ்பெஷல் கன்செஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே போகலாம்னா, வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் வந்து ஜம்மு காஷ்மீர் போகலாம், லடாக் போகலாம், அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ஸும் போகலாம். இந்த பகுதிகளுக்கு போகிறதுக்கு இது வந்து இது ஏன் ஸ்பெஷல் டிஸ்பென்சேஷன் சொல்கிறோம்னா, இது வந்து ஹோம் டவுன் போகிறதுக்கு பதிலாக, இந்த எல்டிசி ரூல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு 4 வருஷ பிளாக்கில் ஒரு பிளாக்கில் ஹோம் டவுன் கட்டாயம் போகணும், இன்னொரு பிளாக்கில் ஹோம் டவுன் பதிலாக எனி பிளேஸ் போகலாம். இதுதான் வந்து அந்த ரூலு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிளாக் வந்து 4 வருஷ பிளாக் வந்து 2022-25 2023-24-25 இது 2 பிளாக் ஓடிட்டுருக்கு. இந்த பிளாக்லையும் ஹோம் டவுன் போகிறவங்க ஹோம் டவுன் பதிலாக இப்போ நம்ம சொன்ன வடகிழக்கு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், லடாக், அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ சப்போஸ் இது வச்சுக்கணுமே, சென்னையில் வந்து ஒருத்தருக்கு ஹோம் டவுன், சென்னையிலேருந்து அவர் டெல்லியில் ஒர்க் பண்ணுறாரு, சென்னைக்கு வர்றதுக்கு பதில் டெல்லியிலேருந்து அவர் நார்த் ஈஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ் போகலாம், போர்ட் பிளேயர் போகலாம், எங்கே நம்ம இந்த மாதிரி அது அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதை வழக்கமாக சொல்கிறேன். சரி, இது என்ன அதில் ஸ்பெஷாலிட்டினா, ஹோம் டவுன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது வேலை பார்க்குறது ஹோம் டவுன் ஒரே இடமாக இருந்தால் அவங்க கன்வெர்ட், ஏன்னா அவங்களுக்கு ஹோம் டவுன் போகவும் முடியாது, அதனால் அவங்களுக்கு அது கிடையாது. அந்த வருஷத்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேனாலும் போகலாங்கிறதுக்கு இந்த இடங்களும் போய்க்கணும், அவ்வளோதான். அது கன்வெர்ஷன் ஏற்கனவே இருக்கிறது தான், புதிதாக ஒன்றும் இல்லை அது. பட் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க 8 வருஷம் முதல் 8 வருஷத்துக்கு எவ்ரி ஃபஸ்ட்டு 3 வருஷம் ஹோம் டவுனும், லாஸ்ட்டு 4th இயரும், அதேமாதிரி 8வது வருஷமும் எங்கேனாலும் போகலாம், எனிவேர் இண்டியான்ருக்கு. ஸோ இந்த 3 வருஷம் ஹோம் டவுனில் ஒரு ஹோம் டவுனை கன்வெர்ட் பண்ணி மாற்றி இந்த இடங்களுக்கு எங்கேனாலும் போகலாம். இது நார்த் ஈஸ்ட் ரீஜன், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் போகலாம். அது போக இந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்து 8 வருஷம் முடியாதவங்க ஒன்மோர் இது, அதாவது ஜம்மு காஷ்மீர் அல்லது லடாக் போகிறதுக்கு அந்த 4 வருஷம் ஒரு 4 வருஷத்துலேயும் ஹோம் டவுன் 3 கிடைக்குது இல்லையா, அதில் ஒன்று நீங்கள் இந்த எங்கே வேணாலும் போய்க்கலாம், ஜம்மு காஷ்மீரும் போய்க்கலாம், நார்த் ஈஸ்ட் ரீஜனும் போய்க்கலாம், போர்ட் பிளேயரும் போய்க்கலாம், அதான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் போய்க்கலாம், லடாக் எல்லாம் இது இத்தனை இடம் போகலாம். இந்த ரெண்டாவது இன்னொரு கன்செஷன் அவங்களுக்கு மட்டும், ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் ஒரு 4 வருஷ பிளாக்கில் 2வது முறையும் போகலாம். ஏற்கனவே புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு 8 வருஷம் ஒரு 1 வருஷமும் ஹோம் டவுன் போகலான்ருக்கு குடும்பத்தோடு, அதில் 4வது வருஷம் ஹோம் டவுன் தான் போகலாம் இல்லை எங்கேனாலும் போகலான்ருக்கு, அதேமாதிரி 8வது வருஷமும் எங்கேனாலும் போகலாம், எங்கேனாலும் அது ஹோம் டவுன் போகலாம். பட் மற்ற 1, 2, 3வது வருஷமும் 5, 6, 7வது வருஷமும் ஹோம் டவுன் போகணும், கேரி ஓவரும் இருக்காது அவங்களுக்கு. மற்ற ரெகுலர் எல்டிசி இருக்கிறவங்களுக்கு வந்து பிளாக்கில் 1 வருஷம் முடிஞ்சு 1 வருஷம் வரைக்கும் கேரி ஓவர் இருக்கும், இவங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா வருஷம் வருஷம் போகிறதுனால இவங்களுக்கு கேரி ஓவர் கிடையாது, அதாவது அவைல் பண்ணணும்னா வேஸ்ட்டாக போயிடும். அதை ஏற்கனவே நம்ம அதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கிறேன், அதில் பார்த்துக்கலாம். சரி, இதில் என்ன ஏன் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, ஹோம் டவுன் பார்த்தால இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட், முக்கியமான ரிமோட் லொக்காலிட்டி, அது எல்லாமே டூரிஸ்ட்க்கு அருமையான இடங்கள், அங்கே போகிற வசதிகள் ஒன்று. ரெண்டாவது, கீழ்நிலை ஊழியர்களும் விமானத்தில் போகலாம், ஆகாய விமானத்தில், ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எஸ்ஓ லெவலுக்கு அப்புறம் தான் வந்து எல்டிசியில் வந்து, அதாவது லெவல் 9 டூருக்கு வந்து அது கீழே இருக்குது, பட்டு எல்டிசிக்கு வந்து லெவல் 9லேருந்து போகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது எல்டிசிக்கு அது கீழே இருக்கவங்க ஆகாய விமானத்தில் எல்டிசி டூர் போக முடியாது. ஆனால் இந்த ஸ்பெஷல் கன்செஷனில் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும், அதாவது இப்போ ஜம்மு காஷ்மீர் லடாக் போகிறவங்க வந்து டெல்லியிலேருந்தோ இல்லை அமிர்தசரஸ்லேருந்தோ அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து நீங்கள்
ஸ்ரீநகர், லே, ஜம்மு, இப்படி எங்கேனாலும் அந்த அங்கே அங்கே உள்ள ஏர்போர்ட் எது எது இருக்கோ அங்கே போகிறது ஃப்ளைட்டில் போய்க்கலாம். இது ஒரு கன்செஷன். சரி, இந்த டெல்லியோ அல்லது இப்போ சென்னையில் வேலை பார்க்குறாரு ஒருத்தர், அவர் எப்படி ஸ்ரீநகர் போகணும்னா, அவர் வந்து ஒரு கிளர்க்கு இல்லை மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு வச்சுக்கணும், அவங்க வந்து சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் ட்ரெயினில் போகணும், டெல்லியிலேருந்து அந்த ஜம்மு காஷ்மீர் அது லடாக் எங்கேனாலும் சரி அங்கே உள்ள ஏர்போர்ட் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போய்க்கலாம். இது ஒரு கன்செஷன். இது ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஏன் இதை திரும்ப டீட்டெயிலாக பேசுகிறோம்னா, இதில் ஸோ இந்த ரெண்டாக பிரித்து அப்படி போய்க்கலாம். சரி, நீங்கள் வந்து சென்னையில் இருந்து நேரடியாக ஸ்ரீநகருக்கு ஃப்ளைட்டில் போகிறீங்க, அதாவது லெவல் 9 கீழே உள்ளவங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படிப்பட்டவர்கள் இது சென்னையிலேருந்து டெல்லிக்கு ராஜதானி ஃபேர் என்னவோ, அதுவும் டெல்லியிலேருந்து அந்த பகுதிக்கு ஃப்ளைட் ஃபேர் என்னவோ இதுவும், இதில் ஆக்சுவல் ஃபேர் எவ்வளோ கிடைக்குமோ அது இந்த ரெண்டையும் கூட்டினா, இல்லைனா நீங்கள் செலவழிச்சது எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம்னு அதுவும் இருக்குது. ஸோ மொத்தமாகவே ஃப்ளைட்டில் போனாலும் போய்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே ராஜதானியில் ட்ராவல் பண்ணலாம்ங்கிறது 6வது ஊதியக்குழுலேருந்து வந்துருச்சது 2008. சரி, அது மாதிரி இது வந்து நார்த் ஈஸ்ட், இது ஜம்மு காஷ்மீருக்கு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாகாணங்கள் போகிறது கல்கட்டாவிலேருந்தோ அல்லது கவுஹாத்தியிலேருந்தோ ஃப்ளைட்டில் போய்க்கலாம். அங்கேருந்து ஈட்டானகர் அருணாச்சல் பிரதேஷ் போகிறாங்க, கோஹிமா போகிறாங்க, அந்த மாதிரி எந்த பகுதிக்கு போனாலும் அந்த கல்கட்டா அல்லது கவுஹாத்தி வரைக்கும் அவங்களுடைய என்டர்டெயில் கிளாஸ் ட்ரெயின் எது அதில் போய்க்கணும், அங்கேருந்து மீதி தூரத்துக்கு ஃப்ளைட்டில் போகலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவங்க உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ட்ரெயின் ஃபேர் என்னவோ அதுவும் அந்த பக்கம் உள்ள ஃப்ளைட் ஃபேரும் கிடைக்கும். புக்கிங்க்கு வந்து என்னென்னா, நீங்கள் தனியாக எந்த ஃப்ளைட்லான்னு போகலாம் இப்போ வந்து, அது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆனால் டிக்கெட் புக் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி, 3 ஏஜென்சி இருக்குது, அசோக் ட்ராவல்ஸ், பாமலன் லாரி அண்ட் கம்பெனி, ஐஆர்சிடிசி, இவங்களுடைய வெப்சைட்டில் தான் நீங்கள் புக் பண்ணணும். வேறு எந்த முறையில் நீங்கள் பண்ண முடியாது. இவங்க வெப்சைட்லேயும் நீங்கள் எந்த செக்டரில் டயத்தில் போகிறீங்க, மார்னிங் டைம்னா 3 ஹவர், ஈவினிங் டைம்னா அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் லோயஸ் ஃபேர் அதுவே காட்டும், அதை நீங்கள் எடுத்து புக் பண்ணணும். இது ஒரு கண்டிஷன். இதுபடி இது எல்லோரும் ஆகாய விமானத்தில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு வசதி கிடைக்கிது. இது ஏன் இப்படி செய்துருக்காங்கன்னா, இந்த ரிமோட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாருக்கும் நாடு பூரா வந்து டூரிஸ்ட் நிறையா போனாங்கன்னா அங்கே வளம் பெறும், பொருளாதாரம் வளம் பெறும், அதுக்காக வச்சது. அரசு ஊழியர்களுக்கு புது கன்செஷன்னா நீங்கள் ஃப்ளைட்லேயே போய்க்கோங்க, அந்த பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் இருந்து மொத்த தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஃபேர் ப்ளஸ் அதுக்குரிய ஃப்ளைட் ஃபேர் என்னவோ அது கிடைக்குங்கிற மாதிரி ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது இப்போது 2026 செப்டம்பர் வரைக்கும் அது நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது விடுபடாமல் ஹோம் டவுன் போகிறது பதிலாக, சொந்த ஊர் போகிறது பதிலாக இதை பயன்படுத்துவது நல்லது. அதுலேயும் இந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க முதல் 8 முதல் 4 உள்ள 3 ஹோம் டவுனில் ஒன்று, இந்த எல்லா பகுதியில் இப்போ சொன்ன வடகிழக்கு மாகாணம், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், ஜம்மு காஷ்மீர், லடாக், இதில் எங்கேனாலும் போகலாம். ரெண்டாவது அடிஷ்னலாக இன்னொன்று, அந்த 4 ஒன்று எங்கேனாலும் போகலாம்னு ஒன்று 4வது இருக்குது, அதை விட்டுருங்க. அது எந்த ஊர்னாலும் போகலாம், ஜெய்ப்பூர் போகலாம், மும்பை போகலாம், எங்கே வேணாலும் நீங்கள் போகணும்னு நினச்சிடலாம், எந்த ஊர்னாலும் போகலாம். ஸோ இந்த கன்செஷன், இந்த இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நார்த் ஈஸ்டனுக்கும் போகலாம், அதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது வந்து எனி பிளேஸ் இன் இண்டியானே தனியாக இருக்கிறது. இந்த அடிஷ்னலாக ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, அவங்களுக்கு இந்த புதுசாக 8 வரைக்கும் முதல் 8 முதல் 4 ஹோம் டவுன் போகிறாங்க இல்லையா, ஒன்று இப்போ நீங்கள் இந்த எங்கேயா போயிட்டீங்க, ரெண்டாவது அடிஷ்னலாக கூடுதலாக ஒன்று ஜம்மு காஷ்மீரோ அல்லது லடாக்கோ போய் அதை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு புதிதாக வேலை சேர்ந்தவர்களுக்கு கூடுதலான வசதிகள். இதை எல்லோரும் பயன்பெறுங்கள். ஆனால் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறது வந்து ஐஆர்சிடிசி, பாமன் லாரி அண்ட் கம்பெனி அல்லது அசோக் ட்ராவல்ஸ், 3 பேருமே வெப்சைட் வச்சுருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் வெப்சைட்டில் போய் பண்ணுறது நல்லது, அதுவே உங்களுக்கு கைட் பண்ணும், அதன் மூலம் நீங்கள் இந்த சுற்றுலா போயிட்டு வரலாம். இதோட சேர்த்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எல்டிசி போகும்போது 10 ஏர்ன் லீவ் என்கேஷ் பண்ணிக்கலாம், கேஷாக எடுத்து வாங்கிக்கிட்டு
அது 6 முறை அப்படி செய்யலாம், 60 நாள் வரைக்கும். ஸோ உங்களுக்கு செலவுகளுக்கு அது பயனாக இருக்கும். இந்த பயனை மத்திய அரசு ஊழியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.